அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கீரை சாதம் செய்ய போறோம். புளிச்சக்கீரை, கோங்குரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளிச்சக்கீரை வச்சு ஒரு அருமையான ஒரு தொக்கு ஊறுகாய், எப்படி துவையல் எப்படி வேணா சொல்லலாம், அதை செஞ்சு அந்த தொக்கை வச்சு ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி ரைஸ், கீரை சாதம் செய்ய போறோம். இந்த ஆந்திரா சமையலில் வந்து இந்த கோங்குரா புளிச்சக்கீரை இல்லாமல் சமையலே இருக்காது. எந்த ஆந்திரா மெஸ் கொண்டா போங்க, கோங்குரா சட்னி தான் அதனோட முதல் ஸ்பெஷாலிட்டியே. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கோங்குரா கீரையை வச்சு, புளிச்சக்கீரையை வச்சு சிக்கனு மட்டனு பன்னீர் விதமாக இந்த கோங்குரா கீரையை செய்வாங்க. பொதுவாக புளிச்சக்கீரை வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த புளிச்சக்கீரையை தன்னோட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அருமையான புளிச்சக்கீரையை வச்சு ஒரு அற்புதமான ஒரு தொக்கும், அந்த தொக்கை வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ், கீரை சாதமும் எப்படி செய்யறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் வானிலையை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் வச்சு நல்லா எண்ணெய்லாம் விடாமல் ஃப்ரையாக ஃப்ரை பண்ணிங்க. ஒரு நாலு காஞ்ச மிளகாய், வரமிளகாய், நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து லேசாக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல அருமையான வாசனம் அது வரைக்கும் வறுக்கணும். இந்த பச்சையாக கருவேப்பிலை போட்டிருக்கோம், அதெல்லாம் அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு எடுத்து உடைச்சோம்னா உடையிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வறுத்தாவே போதுமானது. இப்போ பாருங்கள், உடச்சி பார்த்துட்டோம், உடையுது. இப்போ இதை இறக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக ஒரு பவுட்ராக அரைச்சிங்க. அதே மாதிரி சாதம் வடித்து ஆற வச்சுக்கணும். இப்போ சாதத்தை எப்படி வடிக்கணும்னா, ஒரு 75% தான் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நம்ம வடிக்கிறோம்ல, வடித்த உடனே அப்படியே குமுங்க விடாமல் உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை ஆற வச்சிடணும். முடிஞ்சால் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி கிளறிட்டு ஆற வச்சா கிளறும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கீரை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோம். 3 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கிறது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இந்த எண்ணெயிலேயே அந்த நல்லெண்ணெயில் இது எல்லாம் வறுத்தோம் அப்படின்னா நல்ல அருமையான ஒரு அரோமா வரும், சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இது நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த புளிச்சக்கீரையை நல்லா அலசி பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த எண்ணெயில் வதங்க அது அப்படியே கொஞ்சோண்டு ஆகிடும். இந்த கீரையை எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா, இந்த கீரையில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி 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 அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் வந்து அப்படியே மிதக்கும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அது மாதிரி நல்லா வதக்கினீங்க, அது மாதிரி வதக்கி நீங்கள் இந்த தொக்கு செஞ்சீங்க அப்படின்னா, 1 மாதம் கூட நீங்கள் வெளியே வச்சே இதை வந்து தேவைக்கேற்ப யூஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் நான் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா மெதுவாக வதக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு, தண்ணி குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கீரையோட இதை நல்லா பாண்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா திரும்பவும் வதக்கணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இதனோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த
கோங்குரா தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். சாப்பாட்டில் சுட சுட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இப்போது இறக்கிடுவோம். இப்போது இதை வச்சு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் கீரை சாதம் செய்ய போகிறோம். ஸோ வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாம் நல்லா வறுக்கணும், கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரைஸ் சாப்பிடும் போது சூப்பராக நல்லா மல்றும், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தொக்கில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் வந்து 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும் போது முந்தி பருப்பு சாப்பிட்ற மாதிரி, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கேன். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சுருப்போம்ல ரைஸ், அதை இதோட சேர்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, இல்லை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும், சூப்பராக கிளறி விடணும். மெதுவாக சாதம் உடையாமல் அப்படியே மெதுவாக அழகாக பதமாக நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் அதை கிளறும் போதே உங்களுக்கு நாக்கில் தண்ணி விடும், அந்த வாசனை இருக்குல்ல, அந்த புளிச்சக்கீரையோட வாசனை, அப்புறம் நம்ம அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் தாளித்த வாசனை வந்து வேறு லெவலில் இருக்கும். செய்யும் போதே சாப்பிடணும்னு ஆர்வத்தை இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக இதை முந்திரி போடுறோம், 1/6 முந்திரி, கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், அது பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாக இருக்கும்ன்றதுனால போடுறேன். அவ்வளோதான், புளிச்சக்கீரை சாதம் கோங்குரா ரைஸ் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.